கமல் சார் எபிசோடு முடிஞ்சிருச்சு. யார் எலிமினேட் உங்களுக்கு தெரியணுமா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எலிமினேஷனை பத்தின்றதும் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போனா இந்த ஐடியா ஃபேன்ஸ் நான் உங்களால தம்பி. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிக் பாஸ் ரிவ்யூ சீசன் 7. ஸ்ட்ரைட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வைலன்ஸ் வந்து கிரியேட் பண்ற மாதிரி பேசி இருக்கிறதும், அதுக்கப்புறம் மத்தவங்களோட உணர்வை வந்து புண்படுத்துற மாதிரி பேசி இருக்கிறதுக்கான ரீசனா சொல்லி ஸ்ட்ரைட் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த ஸ்ட்ரைக்ல இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் இயர் பிக் பாஸ்ல இருந்துச்சுன்னா அசீம்ல என்ன ஆயிருப்பாருன்னு நம்மளுக்கு யோசிக்கவே முடியல. அசீம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் டைட்டில் தான் கொடுத்தாங்க அதுக்கு பதிலு. ஸோ இந்த பிக் பாஸ்ல ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இது கண்டிப்பா இந்த ஸ்ட்ரைக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய வார்னிங் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட அபியூசிவ் வேர்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இனிமேல் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு அவங்க கேம் சேஞ்ச் அவங்க கேம் பிளேயரே சேஞ்ச் பண்ற அளவுக்கு இந்த ஸ்ட்ரைக் கார்டு இருக்கும்னு நம்புறேன். இதை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா விஜய் வர்மா அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து வைலன்ஸ் அகேன்ஸ்ட் பிரதீப் மேல பண்ணதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான விஷயம். நான் வீடியோல செகண்ட் வீடியோட தேர்ட் வீடியோன்னு சொல்லியிருப்போம். விஜய் வர்மா பண்ண மிகப்பெரிய குப்பு. கண்டிப்பா பிக் பாஸ் வந்து வீக்கெண்ட்ல கமல் சார் கண்டிப்பா பேசுவாருன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா நடந்துருச்சு. ஸோ விஜய் வர்மாக்கு ஸ்ட்ரைக் கார்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. செகண்ட் வந்து அவங்க கூட இருந்தவங்க அவங்க ஃபேமிலியை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு பிரதீப். அதை பத்தி கமெண்ட் அடிச்சவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துதான் அவர் சொல்லியிருக்காரு. அது யாருன்னா மாயாகிருஷ்ணன் பூர்ணிமா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் மாயாகிருஷ்ணனோட ஆட்டிடியூட் கொஞ்சம் கூட குறையலங்க. இந்த வாட்டி அவங்க நாமினேஷன் வரல இல்ல அப்படின்னா அவங்க அவங்களோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வாரம் எலிமினேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனன்யா ராவ். எஸ் எல்லாருமே வந்து ப்ரொடிக்ஷன் யாருன்னு கேட்கும் போது பாபாவா தான் சொன்னாங்க. பட் பாபா வந்து கண்டிப்பா ஆக மாட்டாருன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவரோட பிரசன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஒரு 4-5 பேரோட பிரசன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியுது. பிரதீப், விஜய் வர்மா, அதுக்கப்புறம் விசித்ரா, அதுக்கப்புறம் ஜோவிகா, மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேர் பூர்ணிமா அப்படின்னு குறிப்பிட்ட பேர் தான் தெரிஞ்சு. மத்தவங்களோட பேரே நமக்கு இன்னும் வரல. நக்ஷா, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, இவங்க எல்லாம் வந்து பேரே நமக்கு இன்னும் ஃபுல்லா தெரியாமதான் இருக்கு நிலைமை. சோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்ல ஐஷோ இல்ல அக்ஷயாவோ இதை யாரோ ஒருத்தர் எலிமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க நாமினேஷன் அக்ஷயா வராதனால கேட்டு அவங்க தப்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. சோ இது பிக் பாஸ் வந்து இன்னும் அவங்க எல்லாம் பிளான் பண்ணி விளையாடணும் அப்படின்றதான். பிக் பாஸ் ப்ராப்பரா விளையாடுறது ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு வந்து பிரதீப் நல்லா ப்ராப்பரா பிளே பண்ணி விளையாடுறாரு. ரெண்டாவது விஷ்ணு விஜய் நல்லா விளையாடுறாரு. என்னன்னா அவரோட அவரு பேசிக்கிட்டே இருக்கணும். கேமரா கான்ஸ்டா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ சம்திங் அவர் பிரசன்ஸ் அவர் தெரிவிக்கிறாருன்றது தான் நம்மளுக்கு அது வந்து தெரியும். ஸோ இது இந்த வார்த்தோட என்ன வார்னிங் கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிகமா செகண்ட் பாவா கொடுத்து அதிகமா நேம் சொன்னது பாத்தீங்கன்னா ஐஷு, அதுக்கப்புறம் பிரதீப். பிரதீப் வந்து தெரிஞ்சு இஸ் பிளேயிங் வெரி குட் கேம்ங்க. ஸோ பிரதீப் விட்டுருங்க. ஐஷுக்கு ஒரு வார்னிங் தான் கண்டிப்பா. இது இந்த வீக்கோட எலிமினேஷன் அனன்யா வந்து சரியான எலிமினேஷனா இல்ல வேற யாராவது ஒருத்தர் போயிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே ஒரு வைல்ட் கார்டை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நெக்ஸ்ட் வீக்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்கமிங் வீக்ஸ் என்னன்னு பார்ப்போம். பிக் பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.